வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி லட்டு செய்ய போகிறோம், ஹெல்த்தியான லட்டும் கூட. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு லிட்டர் பாலை நல்லா வத்த காய்ச்சணும். இடையில இடையில கிண்டி விடுங்க. கிண்டாமல் விட்டிங்கன்னா, சிம்மில் வச்சுட்டு கிண்டாமல் விட்டுட்டிங்கன்னா தூரில் பிடிச்சி போச்சுன்னா உங்களுக்கு அந்த கருணை வாட வரும். அதனால் கண்டிப்பாக கிண்டி விட்டுக்கோங்க. இது குங்குமப்பூ போட்டு நான் வந்து ஊற வச்சுருக்கேன் காய்ச்சின பாலில். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். ஒரு லிட்டர் பால் வந்து கால் லிட்டர் பால் அளவுக்கு நமக்கு நல்லா வத்திடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக லெமன், அதிகமாக லெமன் ஜூஸ் ஊற்றுனீங்கன்னா புளிப்பு சுவை வந்துடும். ஒரு அஞ்சு ட்ராப்ஸ் போதும், இதுவே திரிஞ்சிடும். பால் திரள ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொதிக்க விட்டிங்கன்னா திரண்டுறோம். நல்லா திரளணுங்கிறதுக்காக ஜூஸை நிறைய ஊற்றிவிடாதீங்க, புளிப்பு சுவை வந்துடும். கொஞ்ச நேரம் ஒரு 3 நிமிஷம் கிண்டுனீங்கன்னா திரண்டு வந்துடும். பால் வந்து திரண்டு இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். இப்போ கொஞ்சமாக நெய் 1 டீஸ்பூன் வேணும்னா மறுபடியும் ஊற்றிக்கலாம். இப்போ நான் பால் பவுடர் சேர்க்க போகிறேன். பால் பவுடரில் வந்து சுகர் இருக்கதும் சுகர் இல்லாத பால் பவுடர் ரெண்டுமே இருக்குது. நான் இப்போ வாங்கியிருக்கிறது சுகர் சேர்த்துருக்க பால் பவுடர், அதனால் இதிலே சுகர் இருக்கும். பத்தலைனா நம்ம சீனி கொஞ்சம் போட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் பால் பவுடர் போதும். இதிலே இனிப்பு சுவை இருக்குது பால் பவுடர்லே. நான் நெஸ்ட்ல யூஸ் பண்ணுறேன். இது வந்து 10 ரூபா பேக்கெட்லேயும் கிடைக்குது. நீங்கள் ஒரு பேக்கெட் வாங்கினா கூட போதும். கொஞ்ச நேரம் கிண்டுவோம். சிம்மில் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க. இனிப்பு சுவை போதும். பால் பவுடரில் இருக்க டேஸ்டே உங்களுக்கு இனிப்பே போதும். உங்களுக்கு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா சுகர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தண்ணியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா பால் பவுடர் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம உருண்டையாக பிடிக்கலாம். உங்களுக்கு பிடிக்க வரலன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் இறுகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு அப்புறம் நீங்கள் மறுபடியும் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், வேறு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். லட்டு ரெடி, ஹெல்த்தியான லட்டு ரெடி. இதில் நீங்கள் நட்ஸோடு நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம பால் காய்ச்சிரோம் இல்லையா, அப்போ நீங்கள் பாதாம் பருப்பு பிஸ்ஸா பருப்புலாம் கொஞ்சம் நைஸாக நறுக்கி நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் 3 நாளைக்கு, நீங்கள் 1 வாரத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணலாம், கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு 8 லட்டு வரும். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கு, குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.